9 மாத கால படைகள் நிறுத்தி வைத்திருப்பை தொடர்ந்து தற்போது இந்தியா மற்றும் சீனா இரண்டு நாடுகளும் படைகளை பின்வாங்குவதற்கு முன்வந்திருக்கின்றன. கடந்த வருடம் மே மாதம் சீனா இந்திய எல்லைக்குள் அத்துமீறியிருந்தது. இதற்கு பதிலாடியாக இந்தியா அதன் படைகளை குவித்தமையால் சீனாவின் அத்துமீறல் நிறுத்தப்பட்டிருந்தது. கல்வான் தாக்குதல்கள் இந்தியா பின்வாங்கக்கூடாது எனும் எண்ணத்தில் திடமாக இருந்தது என்பதனை எடுத்துக்காட்டியிருந்தது. கல்வான் பள்ளத்தாக்கில் போராடிய வீரர்களுக்கான யுத்த விருதுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட்டமை சீனாவின் நடத்தையை இந்தியா ஒரு யுத்தமாகவே கருதுவதாகவும் தேவைப்பட்டால் அதன் எல்லை பிரதேச பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தயாராக உள்ளது எனவும் சீனாவிற்கு செய்தி அளித்திருந்தது. பாங்கோங் ஏரியின் இரு கரைகளிலும் இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகள் அரசாங்கத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாகவும் சீன ராணுவம் மேற்கொள்ளும் எந்த ஒரு ஊடுருவலையும் இந்திய ராணுவம் தாக்கி அளிப்பதற்கு தயாராக உள்ளது எனவும் காட்டியிருந்தது. இதன் காரணமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதும் எந்த ஒரு ஒப்புதலிற்கும் இந்தியா உடன்படாமல் உறுதி காத்தது. சீனாவின் படைபலம், துருப்புக்கள், வாகனங்கள், போர்த்தளவாடங்கள் போன்ற அனைத்திற்கும் இந்தியா ஈடுகொடுக்கும் விதமாக இருந்தது. இதற்கு மேலதிகமாக அமெரிக்கா மற்றும் குவாட் நாடுகளுடன் அதிகரித்து வந்த பொருளாதார கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு கூட்டுறவுகள் இந்தியாவின் பலத்தை மேலும் அதிகரித்தது. இப்போது படைகள் பின்வாங்கும் முடிவு அறிவிக்கப்பட்ட போது எதிர்பார்க்காத முடிவு ஒன்றாக அது காணப்பட்டிருந்தது. சீன அரசு இந்த பின்வாங்குதல் தொடர்பான தகவல்களை பிப்ரவரி 10 அறிவித்திருந்ததோடு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதனை மறுநாள் லோக்சபாவில் அறிவித்திருந்தார். இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பின்வாங்குதல் முடிவு உடன்படிக்கைக்கு வருவது என்பது இலகுவானதாக இருந்திருக்கவில்லை என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதற்கு பல்வேறு கட்ட ராணுவ தரப்பு பேச்சுவார்த்தைகள், இந்தியா சீனா எல்லை விவகாரங்களில் ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான செயல்பாட்டு பொறிமுறைக்கான பல்வேறு கலந்தாலோசனைகள், பின்புல ராஜதந்திரங்கள் போன்ற விடயங்கள் தேவைப்பட்டிருந்தன. இப்போது முடிவுக்கு வந்துள்ள தீர்மானம் கடந்த ஜனவரி 24 நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்பட்டிருந்ததோடு அதனைத் தொடர்ந்து கலந்தாலோசித்தல்களின் பின்னர் முடிவுக்கு வந்திருந்தது. ஏற்கனவே கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதல்களினால் நம்பிக்கை இழந்துள்ள நிலையில் தற்போது மேற்கொள்ளப்படும் பின்வாங்குதல் நடவடிக்கைகள் ஒவ்வொரு கட்டமும் மிகவும் நுணுக்கமாக பல வழிகளிலும் கண்காணிக்கப்பட்டு ஒவ்வொரு கட்டமும் முடிவுற்ற பின்னரே அடுத்தடுத்து ஆரம்பமாவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன் ஏற்கனவே 2 சீனா பின்வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டு ஆனால் பின்வாங்காமல் இருந்துள்ள சந்தர்ப்பங்களை இந்தியா கண்டிருக்கின்றது. மேலும் கல்வான் தாக்குதல்கள் நம்பிக்கையில்லா தன்மைக்கு பிரதானமாக காணப்பட்டிருந்தன. இதனால் இந்தியாவிற்கு சீனாவின் நோக்கங்கள் மீது ஐயப்பாடு எழவே செய்யும். முதற்கட்டமாக பீரங்கிகள், கனரக யுத்த தளபாடங்கள் மற்றும் வாகனங்கள் போன்றவற்றை பின்வாங்கும் நடவடிக்கை ஆரம்பமாக இருந்தது. இந்த வரிசையில் பாதுகாப்பு துருப்புகள் இறுதியாக பின்வாங்கி இருக்கின்றன. பாங்கோங் ஏரியின் பின்வாங்குதல்கள் நிறைவுற்ற பின் அடுத்ததாக கோக்ரா கொட்டகை மற்றும் வெந்நீர் ஊற்று பகுதிகளுக்கான பின்வாங்குதல் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். இந்த முடிவுகள் இலகுவில் எடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்பதோடு இருதரப்பும் அவற்றிற்கு இடையிலான இடைவெளிகளை அதிகரித்துக் கொள்வதோடு தீர்மானங்கள் எடுக்கப்படும் வரையில் ரோந்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும். இறுதியான விவகாரமாக டெப்சாங் காணப்படும். துருப்புக்கள் அகற்றப்படுவதை தொடர்ந்து இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படும் தற்காலிக அமைப்புகள் யாவும் முற்றாக அகற்றப்பட்டு இந்த பிரதேசம் கடந்த வருடம் ஏப்ரலுக்கு முன்பு இருந்த நிலைக்கு மாற்றப்படும். இடையே சமூக வலைதளங்களில் பரவி வரும் கருத்துக்களின்படி இந்த பின்வாங்குதல் நடவடிக்கைகள் இந்தியாவிற்கு சாதகமாக இல்லை எனவும் இந்திய எல்லை பகுதிகளில் சிலதை இழந்துள்ளது எனவும் கருத்துக்கள் பரவி வருகிறது. இந்த கருத்து பாதுகாப்பு அமைச்சினால் முன்வைக்கப்பட்டிருந்த அறிக்கையின்படி தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் காணப்பட்ட விடயம் இந்தியா எந்த ஒரு பிரதேசத்தையும் விட்டுக் கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்வது என்பது இந்த உடன்படிக்கையில் இல்லை. அதற்கு மாறாக இது எல்லைக்கோட்டை மதிக்கவும் கடைபிடிக்கவும் மாத்திரமே ஒப்புக்கொண்டதோடு முன்பிருந்த நிலையில் எந்த ஒரு ஒருதலை பட்சமான மாற்றத்தையும் தடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இருதரப்பு படைகளும் ஏப்ரல் 2020 இருந்த நிலைக்கு பின்வாங்குவதோடு இடைப்பட்ட பகுதி இருதரப்பும் நுழைய முடியாத பகுதியாக மாற்றப்படும். இதனால் கைலாஸ் பிரதேசம் உட்பட பாங்கோங் ஏரியின் இரு பக்க பகுதிகளும் முதல் கட்டத்தில் உள்ளடங்குகின்றன. பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்ததன்படி நிலுவையில் உள்ள ஏனைய தீர்க்கப்படாத விடயங்கள் பாங்கோங் ஏரியின் பின்வாங்குதல்கள் முடிவடைந்து அடுத்த 48 கையாளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்வாங்குதல் நடவடிக்கைகளுக்கான முன்மொழிவு மற்றும் செயல்முறைகளில் எதிரியுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்த தரையில் உள்ள துருப்புக்கள் இது குறித்து சரியான அறிவை கொண்டிருப்பார்கள் என்பதனால் அவர்களது அங்கீகாரத்தை பெறுவது சிறந்தது. அவர்களது முன்னெடுப்பு இன்றி அரசாங்கத்தால் ஒருபோதும் முன்னேற முடியாது. இந்திய ராணுவம் ஒருபோதும் அதன் எல்லைகளை எதிரிக்கு வழங்க முன்வராது. அதேபோல் எதிரிக்கு தேவையற்ற எந்த ஒரு ஆதாயத்தையும் வழங்காது. இதற்கு மேலதிகமாக கலந்துரையாடல்கள் 2 ஒரே அளவு பலமுள்ள நாடுகளிடையே இடம்பெற்று வருகின்றன. இதில் எந்த ஒரு நாடும் அடுத்த நாட்டிற்கு அதன் நிலப்பரப்பை வழங்கியது என்பதனை ஏற்றுக்கொள்வதோ அல்லது தேவையற்ற ஆதாயங்களை வழங்குவதற்கு முன்வராது என்பதோ வெளிப்படையாக விளங்குகின்ற ஒரு விடயம். ஏப்ரல் 2020 இருந்த
நிலைக்கு பின்வாங்குவது என்பது இந்தியாவால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றப்படுவதை காட்டுகிறது. இதற்கான நன்றி இராணுவத்தின் சிறந்த செயல்பாடுகளையும் இராணுவத்தின் மீது அரசாங்கம் வைத்திருந்த நம்பிக்கையுமே சாரும். இப்போது நடைபெறும் பின்வாங்குதல் நடவடிக்கைகள் எல்லைக்கோட்டு பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வையோ அல்லது சமாதானத்தையோ வலியுறுத்தவில்லை. எல்லை பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு எய்தப்படும் வரையில் இது ஒரு தற்காலிக ஏற்பாடாகவே கருதப்பட வேண்டும். இந்திய அரசு அதிகப்படியான ஆதிக்க மனநிலை அல்லது பெருமை மனப்பான்மை இல்லாமல் சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும். இப்போது நிறுவப்பட்டுள்ள அமைதி எவ்வளவு காலத்திற்கு தொடரும் என்பது பெருமதியான ஒரு கேள்வியாகவே காணப்படுகின்றது. உண்மையில் சீனா எல்லைக்கோட்டு பிரதேசம் முழுவதிலும் அமைதியை நிலைநாட்டுவதில் ஆர்வமாக காணப்படுகிறதா என்கின்ற கேள்விக்கு விடை அறியப்படாமலேயே உள்ளது. சுருக்கமாக கூறினால் இந்த நிலவரங்கள் குறித்து அறியப்பட்டுள்ள விடயங்களை விட அறியப்படாதவையே அதிகமாகும். ஏற்கனவே எல்லைக்கோடு பிரதேசம் முழுவதிலும் நடைபெற்றிருந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது சீனர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஊடுருவல் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்பது ஊகிக்க முடிகிறது. இவ்வாறான ஊடுருவல்களை எதிர்ப்பதற்கு படைகள் தயாராக இருக்க வேண்டும். எனவே லடாக்கில் தற்போது எய்தப்பட்டுள்ள தீர்வை அடிப்படையாக கொண்டு இந்திய ராணுவம் அதன் ஆயுத படைகளை நவீனமயமாக்கும் திட்டத்தை கைவிடக்கூடாது. அதேபோல் எல்லைக்கோட்டு பகுதிக்கான அடிப்படை கட்டுமானங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்திய ஆயுத படைகள் அதிகரித்து வரும் சீனாவின் திறன்களையும் சவால்களையும் எதிர்கொள்வதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதோடு முன்பிருந்த நிலையை மாற்றுவதற்கான சீனாவின் எந்த ஒரு முயற்சியையும் முறியடிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்திய ராணுவம் அதன் ஆயுத படைகளை தற்போது ஒற்றை சேவை கட்டமைப்பு முறையில் இருந்து கூட்டு செயற்பாட்டு முறைமைக்கு மாற்ற இருக்கின்றது. இது முடிந்த அளவு விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எதிர்கால சிக்கல்களை தடுக்க கூட்டு செயற்பாடுகள் மிகவும் அவசியமாகும். தற்போதைய நடவடிக்கைகளிலிருந்து சீனாவும் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கும். அதன் ஆக்கிரமிப்பு மற்றும் மேலாதிக்க நடவடிக்கைகளை அனைத்து நாடுகளும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாது என்பதனை புரிந்து கொண்டிருக்கும். இந்திய ராணுவம் போர் அனுபவம் மற்றும் தொழில் திறன்களில் சிறந்த வீரர்களை கொண்டு உருவாகியுள்ளதுடன் சீனாவிற்கு சவால் கொடுக்கும் திறனை கொண்டிருக்கின்றது. மேலும் இந்தியா தன்னை பலவீனமான இடத்தில் வைக்காமல் சமமான நிலையில் வைத்து தீர்வுகளை எடுக்கும் என்பது இதன் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.